துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2024 செப்டம்பர் மாதம் 27 தேதி முதல் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கான இந்த வாரத்தில் காத்திருக்கும் அதிர்ஷ்டங்களாக அதிசயங்களாக எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்று பார்ப்போம். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய புத்திக்கு கல்விக்கு அதிபதியான விரையாதிபதி புதன் விரயஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று உச்சமும் பெற்று சஞ்சரிக்கவிருக்கிறார். இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது. உங்களுடைய செலவுஸ்தான அதிபதியே புதன் பகவானே செலவுஸ்தானத்திற்கு உள்ளேயே பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே வெகு காலங்களாக கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்க முடியும். எழுதப்படாத இடத்தை சொத்தை எழுதலாம். 12 அதிபதி 12 இடத்தில் பலமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம். இது நற்பலன்களை அள்ளி கொடுக்கும். உத்தியோகத்தில் பதவியேற்றம் இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். வாடகை வீட்டில் வசித்து கொண்டிருப்பவர்களுக்கு சொந்த வீட்டில் மாறுவதற்கான யோகங்கள் உண்டு. வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு. விரையாதிபதி விரயஸ்தானத்தில் ஆட்சி உச்சபலம் பெறும்போது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள்கள், அத்தியாவசியமான பொருள்கள், அழகு பொருள்கள் என அனைத்தும் வாங்கி மகிழ முடியும். ஏனெனில் புதன் பகவான் 12 இடத்தில் ஆட்சி உச்சபலம் பெறுகிறார். புதன் பகவான் சுபகிரகம் என்பதால் உங்களுக்கு விரையாதிபதியாக இருப்பதால் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சுப செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே விரையாதிபதி புதன் விரயஸ்தானத்தில் பலம் பெற்றிருப்பது மிகச்சிறந்த பிரம்மாண்டமான வளர்ச்சிகளை அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். நிறைய பேருக்கு கோர்ட்டு கேசு வம்பு நீதிமன்ற வழக்குகள் போன்றவற்றில் ஆதாயங்கள் கிடைக்கும். பாகப்பிரிவினை பிரச்சனைகள் தீர்ந்து சொத்து வகையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பது மட்டுமில்லாமல் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாறுவதற்கான யோகங்கள் உண்டு. இது உங்களுக்கு நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 2 இடத்திற்கும் 7 இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். 2 அதிபதி தனாதிபதியான செவ்வாய் பகவான் திரிகோணம் ஏறி ராசிக்கு 9 இடத்தில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எனவே செவ்வாய் பகவானால் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும். பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பலமாக ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. உங்களுடைய உடல் பலம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய பலம் மேம்படும். மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலம் பெறுவீர்கள். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் ரீதியான விஷயங்கள் எல்லாவற்றிலும் மிகச்சிறப்பான அதிர்ஷ்டங்கள் உண்டு. நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும். பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும். ஒரு சிலருக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தேறுவதற்கான யோகங்கள் உண்டு. குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். வராத பணமெல்லாம் உங்களை வந்து சேரும். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் ஏற்படும். கட்டிடம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்களை நிறைந்து கொடுக்கும். பணம் ரீதியான தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல முன்னேற்ற யோகங்களை அள்ளி கொடுக்கும். எனவே துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வாரத்தில் பல அதிர்ஷ்டங்களை பார்த்து அனுபவபூர்வமாக உணர்ந்து அதனுடைய பலன்களை அனுபவிக்க முடியும். நீங்கள் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தும் இந்த வார காலகட்டத்தில் காணாமல் போகும் என்பது மட்டுமில்லாமல் நல்ல பல பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும். நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி செய்து முடித்து அவற்றில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து பெற முடியும். இந்த வார காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 2 இடமான வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தை பார்வையிட்டு பலப்படுத்துகிறார். எனவே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் பிரம்மாண்டமாக இருந்து கொண்டே இருக்கும். தனக்காரரான குருபகவான் தனஸ்தானத்தை பார்வையிடுவதால் உங்களுக்கு காசு பணத்திற்கு பஞ்சமிருக்காது. உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற குழப்பமான சூழ்நிலைகள் மாறி சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 5 இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் சனி பகவான் ஆட்சிபலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சனி பகவானால் உங்களுடைய உத்தியோகம், தொழில், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும். தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். இதுவரையில் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த தொழில் கூட லாபகரமாக மாறும். வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் இந்த காலகட்டத்தில் நல்ல விலைக்கு போகும்.
வாடிக்கையாளர்கள் மற்றும் சந்தாதாரர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் குடும்ப ரீதியான விஷயங்கள் எல்லாவற்றிலும் முன்னேற்றங்கள் மாற்றங்கள் நிறைந்து கிடைக்கும். குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்பான விஷயங்கள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு உபரி வருமானங்கள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும். பொருளாதார நிலை உயரும். பெற்ற குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரும். திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட மேலும் பல சுப நிகழ்வுகளை நீங்கள் இனிதாக சந்திக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் 2025 மார்ச் மாதம் 29 வரையில் சனி பகவான் ராசிக்கு 5 இருப்பார். 2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6 இடத்தில் அமோகமான வளர்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரிப்பார். சனி பகவானால் 2.5 வருட காலகட்டங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்களை நீங்கள் பார்க்க முடியும். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி வருகின்ற சனி பெயர்ச்சிக்கு பிறகு 6 இடத்தில் அமரக்கூடிய காலம் ராஜயோக காலகட்டமாக கருதப்படுகிறது. துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 8 இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 6 இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் ராகு பகவான் அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ராகு கோச்சாரத்தில் 6 இடத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகரான மங்களகாரகரான செவ்வாய் பகவான் ராசிக்கு 9 இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் மனோகாரகரான உடல்காரகரான சந்திர பகவான் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று பயணிக்கிறார். குருபகவானோடு சந்திர பகவான் சேர்க்கை பெற்று குருசந்திர யோகத்தை அதீதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த மாதிரியாக நல்ல மாறுதல்களான கிரகநிலைகளின் அமைப்பு துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முதல்தர அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் உண்டு என்ற அறிகுறியாக கருதப்படுகிறது. இந்த வார காலகட்டத்தில் நல்ல நேரத்திற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் திட்டமிடக்கூடிய நல்ல காரியங்களுக்கான நிகழ்வுகள் வெற்றி அடைவதற்கான அறிகுறிகள் கிரகநிலைகளால் உறுதிப்படுத்தப்படுகின்றன. துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இந்த வாரத்தில் பல்வேறு கிரகநிலைகள் அருமையாக சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய ராசிக்கு 8 இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் குரு இருந்தாலும் கூட அவர் முழுமையான சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு அஷ்டமஸ்தானத்தில் தன்னுடைய சஞ்சார பயண காலகட்ட தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்து விட்டதால் குருவால் உங்களுக்கு நற்பலன்களே ஏற்படும். இந்த வார காலகட்டத்தில் சந்திர பகவான் மிகவும் பலமாக பல இடங்களில் பயணிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெறுகிறார். அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். எனவே இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியோகங்களை அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் வலுவான அமைப்பில் சந்திரன் இந்த வாரத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே நல்ல மாற்றங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய புதிய முயற்சிகளில் உங்களுடைய சிறிய முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய விதத்தில் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளும் மிகச்சிறப்பாக நடந்தேறும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றபடியே உறவுகள் பலப்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வாரம் அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 5 இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ராகு 6 இடத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய உத்தியோகத்தில் சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட பலமான சந்தர்ப்பங்களை நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் இந்த வாரத்தில் உண்டு. வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக பல்வேறு அதிரடியான பிரம்மாண்டமான நுணுக்கமான திட்டங்களை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் மேற்கொள்ளலாம். மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கிறது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றன. துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் வரவுகள் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் அதிசயங்கள் உண்டு. அரசியல் சார்ந்த விஷயங்களில் மிகச்சிறப்பான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் பலமாக கிடைக்கும்.
ராசிக்கு 9 இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் செவ்வாய் பகவானின் அமைப்பு காரணமாக விவசாயம் செய்து கொண்டிருக்கும் விவசாயிகளுக்கு புதிய சொத்து, நிலம், வீடு, வீட்டுமனை, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உங்களை தேடி வரும். ராசிக்கு 12 இடமான செலவுஸ்தானத்திற்குள் புத்திக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சிபலம் பெற்று உச்சமும் பெற்றிருப்பதால் துலாம் லக்னம். துலாம் ராசியைச் சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு அதிகபட்ச வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும். இந்த வார காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்களை தவிர்த்து நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள சனிக்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாள் பகவானுக்கு 2 நெய்த்தீப விளக்கு போட்டு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்.